السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد நேற்று நடைபெற்ற எமது நிகழ்ச்சியில் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட வசனங்களையும் அதைத் தொடர்ந்து ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்து அந்த அவர்களுக்கு யஹ்யான்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளை வழங்கின செய்தியை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கான சில விளக்கங்களையும் அதில் நடைபெற்ற சில அற்புதமான நிகழ்ச்சிகளையும் பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்த்தோம் நேற்று மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததுக்கு பின்னால் அவர்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் அன்றைய காணப்பட்ட மஸ்ஜித் ஒன்றில் அதுக்குப்புறமாக தனக்கொன்னொரு மிஹ்ராபை அமைத்து கொண்டு தனிமையாக அங்கே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். அங்கே அவர்களுக்கான உணவுப் பொருட்களை எல்லாம் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு சென்று கொடுத்த சந்தர்ப்பத்தில் அங்கே ஏற்கனவே அந்தா மூலமாக அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டிருந்த அந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்தோம். இப்படி அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மிஹ்ராபில் இப்போ அவர்கள் தனிமையாக இபாதத்தில் செய்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்து அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா ஆர் இம்ரானிலே தொடர்ந்து சொல்கின்றான், மலாயிக்கமார்கள் அந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ ஸ்தஃபாக்கி வதஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மரியம் அலி இஸ்லாம் பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களை அந்த தெரிவு செய்திருக்கின்றான், மரியம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த தெரிவு செய்திருக்கின்றான், ஒத்தகரக்கி எல்லா விதமான பாவங்கள் குறைகளையும் அந்த அவங்களை தூய்மைப்படுத்தியிருக்கின்றான், வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களைக்கானும் அந்த சுப்ஹானஹு வதஆலா உங்களை அந்த தெரிவு செய்திருக்கின்றான், வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெண்களைக்கானவும் அந்த சுப்ஹானஹு வதஆலா உங்களை தான் தெரிவு செஞ்சிருக்கின்றான் என்று அந்த சொன்ன செய்தியை மலாய்க்கியமார்கள் வந்து அங்கே அவர்கள் தனித்திருக்கக்கூடிய அந்த மிஹ்ராபில் வந்து மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து பொதுவாக அறிஞர்கட்டை கருத்து வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது அங்கே அந்த சொல்கின்றான், ஆழத்தில் உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா பெண்களையும் காண அந்த அவங்கள தெரிவு செஞ்சிருக்கின்றான். உலகத்தில் சிறந்த பெண்களாக சிலர் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஹதீஸ்களை பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஆகவ உண்மையிலே முதன்மையானவர் யார் என்பது விஷயத்தில் அறிஞர் கடையில் கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. அதில் குறிப்பாக சிறந்த பெண்மணியாக கருதப்படக்கூடியவங்க உலகத்தில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களுக்கும் சேர்த்து சிறந்த பெண்மணியாக கருதப்படக்கூடியவங்க மரியம் அலி இஸ்லாம் அவர்களாக அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களாக. ஏன்னா இதில் ரெண்டு பேர்லையும் யார் சிறந்துவாங்க, இவங்க ரெண்டு பேருமே சிறப்புக்குரியவங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நான்கு பெண்களை சொல்லி காட்டினாங்க, இவங்க நாலு பேர் தான் உலகத்தில் முதன்மையான பெண்மணிகள். அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி மரியம் அலி இஸ்லாம், அடுத்ததாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்ததாக ஃபிரௌன் மனைவி ஆசியா, இவர்கள் நாலு பேரும் தான் ஆக சிறந்த பெண்மணிகள் முதன்மையான என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதில் இந்த நாலு பேர்லையும் ஆக சிறந்தவங்க ரெண்டு பேர், அதில் மரியம் அலி இஸ்லாம் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். இவர்கள் இருவருக்கும் இடையில் யார் சிறந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் அஹது சுன்னாக்கள்கிட்ட பெரும்பான்மையோட கருத்து வந்து ஆக சிறந்தவங்க மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தான். வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அந்த சுப்ஹானத்தில் இங்கே பொதுவாக சொல்லிக்காடினா எல்லா உலகத்தில் பெண்கள் எல்லாரையும் விட உங்களைத்தான் நல்லா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எனவே எல்லாரையும்க்கான உங்களை தான், ஆழத்தாரில் படைக்கப்பட்ட எல்லா பெண்களையும்க்கான உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் நான் சிறந்த பெண்மணி என்றா சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கு இன்னொரு ஹதீஸை சான்றாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மந்த் அவர்கள் ஃபத்துல் மார்லே பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் ஹசனன தரத்தில் காணப்படுவதாக அவர் சொல்கின்றார்கள். அதில் சொல்கின்றார்கள், சிறந்த பெண்கள் உலகத்தில் வந்த பெண்களே ஆக முதன்மையான சிறந்தவர்கள் முதலாவதாக மரியம் அலி இஸ்லாம், சும்ம ஃபாத்திமா தூ. அவர் முதலாவது மரியம் அலி இஸ்லாம், அதுக்கு பின்னால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா,
அடுத்ததாக மூணாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவதாக ஆசியா ஃபிரோன மனைவி என்று அப்படி ஒரு ஆர்டர் ஒழுங்குமுறைப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது இவர்கள், அதுக்கு பின்னால் இவர்கள் சொல்லி அப்படி குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் காணப்படுகின்றது. எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாரையும் சிறந்தவர்கள் ஃபாத்திமா, இந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தான். இந்த உம்மத்தில் வந்த பெண்களை சிறந்தவங்க மரியம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா ரசூல்லாட உம்மத்தில் சிறந்தவங்க, சுவர்க்கத்தில் தலைவியாக இருக்கக்கூடியவங்க என்று சொல்லக்கூடியலாம் சொல்லப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனாலும் ஒட்டுமொத்த பெண்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் மிக சிறந்தவர்கள். அதிலே பல காரணங்கள் ஒன்று, இஸ்தஃபா ஹியலா நிசாயில் ஆலமின் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வைத்து அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று குர்ஆனில் பல வசனங்களையும் அந்தாம் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டவராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள சொல்லப்படலை. ஆனால் இங்கே மரியம் அலி இஸ்லாத்தை பற்றி தான் சொல்லிப்பட்டுப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தூய்மையானவங்க அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தா தெளிவாக அவளை சொல்லி காட்டுறான், மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் மிக தூய்மையானவர்கள் என்று அதான் சொல்லி காட்டுகின்றான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் சிறப்பானு சொல்லக்கூடிய சிலர் காணப்படுகின்றார்கள். அவர்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா வந்து என்னுடைய ஒரு ஈரல் துண்டு சொன்னார்கள். ஃபாத்திமா என்னது ஈரல் துண்டு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மிக சிறந்தவங்க. ஏன்னா ரசூல்லாட ஒரு ஈரல் துண்டாக காணப்படக்கூடியவன் தான் அப்போ பெண்கள் எல்லாரையும் சிறந்தவனாக காணப்பட வேணும் என்ற கருத்தை பேசக்கூடியவனும் இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த வேறு சின்ன அந்த ஹதீஸ்கள் அடிப்படையாக வைத்து மரியம் அலி இஸ்லாமாகத்தான் ஒட்டுமொத்தமாக சிறந்த என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ள முடியும். இப்படி அந்த மலாய்க்கமார்கள் இப்போ மரியம் அலி இஸ்லாத்தை பயித்து அந்த அவங்கள தெரிவி செஞ்சுருக்கின்றான் அந்த செய்தியை சொல்லி அவங்களுக்கு முன்கூட்டிய சில செய்தி அவங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உள்ள சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டமாக அந்தா சுப்ஹானவத்தில் அவங்கள்ட்டிருந்து அவங்கள மூலமாக ஈசா அலி இஸ்லாத்தையும் அந்தா பிற வைக்கிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு அந்தா தான் இறகுறான். இந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பிறந்த செய்தியை பற்றி அந்தா சுப்ஹானவத்தில் ஆல இம்ரான் சூரத்தை விட சூரத்து மரியம் என்று சொல்லப்படக்கூடிய சூறா காணப்படுகின்றது. மரியம் அலி இஸ்லாம் அவங்களோட பேர்லேயே அந்த ஒரு சூரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சூரத்து மரியமில் அந்தா சுப்ஹானவத்தில் கொஞ்சம் விரிவாக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த ஸ்பானத்தில் குர்ஆனில் சொல்லிக்காட்டுகின்றான், ஒதுக்கரி ஃபில்தா பி மரியம், சூரா மரியத்தில் தான் சொல்கின்றான், நீங்கள் மரியத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வைத்து பாருங்கள். இந்த குர்ஆனில் மரியத்தை பற்றி சொல்லிக்கப்பட்டிருக்கின்றது, ஃபந்தபதத் மின் அஹ்லிஹா மக்கான ஷர்கியா. அவங்க ஏற்கனவே நான் சொன்ன போன்று அவங்க குடும்பத்திட்டு இப்போ விலகி அவங்க அந்த பள்ளியில் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க தனக்குன்னு ஒரு மிஹராபை தனியிடத்தை ஏற்பாடு செஞ்சு அங்கே மறைவெல்லாம் போட்டுக்கொண்டு யாரும் அதை பார்க்கறதுக்கு இயலாது, பார்க்க வாய்ந்தால் ஜக்கரியா அலி இஸ்லாம் மாத்திரம்தான் பார்க்க வேணும். அப்படி ஒரு தனிய ஒரு இடத்த அவங்க எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவங்க அப்படி ஒரு கிழக்கு பக்கமாக ஒரு இடத்த எடுத்துக்கொண்டு வத்தஹதாத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவங்க வேறு யாரும் வந்து அவங்களோட பேசுறதுக்கு இயலாமல் கதைக்கிறதுக்கு இயலாமல் அவங்க திரையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. எனவே இப்போ ஜக்கரியா அலி இஸ்லாம் அவங்க தான் மட்டும் வைத்து நிற்கக்கூடிய காலப்போகுது. இந்த காலப்பகுதியில் அந்த சொல்கின்றான், ஃபார்சல்னா இலையா ரூஹனா, நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட எங்களோட ரூஹண்டு சொல்லப்படக்கூடிய ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் அனுப்பினோம். ரூஹண்ட பேர் வந்து ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பேர் அர்ரூஹுல் அமீன் என்று ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுகின்றது. அந்த சொல்கிறேன், எங்கள்ட்ட ரூஹை நாங்கள் அனுப்பினோம் என்றால் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் அனுப்பினோம். ஏன்னா இப்போ அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த மிஹ்ராபில் இருக்கக்கூடிய அந்த தனிமையில் இருக்கிற மிஹ்ராபுக்குள்ளே இப்போ வாராங்க ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எப்படி வாராங்கன்னா ஃபத்தமஸ்ஸல்லாஹ பஷரன் சவியா, அவங்க எப்படி வராங்கன்னா ஒரு சம்பூர்ணமான ஒரு வாலிபன் மாதிரி அழகான தோட்டத்தில் கொண்டு ஒரு மனிதராகத்தான் உருவெடுத்து வராங்க. மலக்கருக்கு பொதுவாக எங்களுக்கு தெரியும் உருவெடுத்து வர முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் ஒரு மனித உருவத்தில் வந்து மலக்கு பேசிக்கிறார்கள். ஏன்னா இப்போ அதை மாதிரி இப்போ மரியம் அலி இஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பஷரன் சவி அங்க சம்பூர்ணமான ஒரு சிறந்த ஒரு வாலிப வயசில் உள்ள அழகான தோட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் அவருக்கு தான் நாங்கள் சவியன் வாழ் தரப்பில் சொல்லப்படுகின்றது. அப்படியே ஒரு பஷரன் சவி நல்ல ஒரு மனிதராக ஒரு ஆணாக வந்து முன்னு நிற்கிறான். எனவே இப்போ அவங்க தனிமையில் இருக்கிறாங்க, யாரும் வாரதில்ல ஜக்கரியா அலி இஸ்லாம் அவங்களை தவிர. இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒரு வாலிபர் வருகின்றார், அழகான தோட்டத்தை கொண்டவர், அத்தான் ஜிபிரீல் இஸ்லாம் அந்த தோட்டத்தில் வந்திருக்கின்றார்கள். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் அது அவங்களோட தோட்டத்திலையும் வசீகரமான தோட்டம், கவர்ச்சியான தோட்டம், தனிமை, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபித்னாக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது வந்து. ஆனால் அவங்க அந்த ஆஸ்மானத்தில் தரிசிஞ்சு எல்லாம் தப்புவாமலை கொடுத்தாந்தா நல்லா அவங்கள பண்படுத்தி அதை வளர்த்திருந்தான். எனவே அப்படி ஒரு தனிமை, அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வசீகரமான தோட்டத்தை கொண்ட ஒரு வாலிபர், இப்படி ஒரு நிலைமையில தான் அவங்க மரியம் அலி இஸ்லாம் அவங்க காணப்படுகின்றார்கள். ஏன்னா இப்போ அவங்க பஷரன் சவியா மனிதராக வந்து தோட்டம் எடுத்து அங்கே வந்து முன்னே நிற்கிறார்கள். வந்து அந்த சந்தர்ப்பத்தில் உடனே மரியம் அலி இஸ்லாம் சொன்னாங்க, காலத் இன்னி ஆவுது பி ரஹ்மானி மின்க, நான் உங்களை விட்டு மந்தாட பாதுகாப்பு தருகிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு கூடாமறை வந்துக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஒரு மனிதராக தான் கருதுகிறாங்க.
சொல்லிச்சனாங்க ஆவது மிங்க பிர் ரஹ்மான் ரஹ்மானாகி அந்தா கொண்டு நான் உங்களை வீட்டும் பாதுகாப்பு தருகிறேன் இங்குந்த தக்கைய நீங்கள் உண்மையில் அந்த தக்குவாசனி பயந்து நடக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் நீங்கள் வெட்டி பெய்த்திடுங்கிற கடத்தில் சொல்கிறாங்க அதாவது நான் பாதுகாப்பு தேடுறேன் அந்த பாதுகாப்பு புரோஷனைக்கும் அந்தாட பேரை சொல்லி பாதுகாப்பு தேடுறேன் அந்த பயந்து நடக்கக்கூடியவங்க அந்தாட பேரை சொன்னால் அதையும் கொள்வான் ஏன்னே நீங்கள் தக்கைய தக்குவா உள்ள அந்தாட பேரை சொல்லி பயப்படக்கூடிய ஒருவராக இருந்தால் நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்க தூரமாக கொள்ளுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஏனே அந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க அந்த தக்குவாவை கையுடல்ல ஒரு பாவத்தில் சூழல் தான் ஆனாலும் மல்லா சுபானதாவை பாதுகாத்து விடுகின்றான் தவறான எண்ணம் கூட வரல வந்தவர் ஒரு மலக்குத்தான் ஆனால் தவறிசையே வரல ஆனால் இவங்கள உள்ளத்தையும் தவறான எண்ணங்கள் வராமல் அந்த பாதுகாத்து விடுகின்றான் உடனே அவங்க அந்தாட பாதுகாப்பு கேட்குறாங்க ஏந்தா என்ன பாதுகாத்துரு ஏனே ஆரம்பத்தில் அவங்க ஒரு மனிதராகத்தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்கிறாங்க கால இன்னமான ரசூல் ரப்பிக்கு நான் உங்களோட நாயன் தூதனாக தான் நான் வந்திருக்கிறேன் உங்களோட நாயன் அந்தாட தூதராக வந்திருக்கேன் நான் ஒரு மனுஷனாக இங்கே வரல நான் வந்திருக்கிறேன் ரசூல் ரப்பிக்கு உங்களோட நாயன் தூதராக நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கேன் சொன்னால் அஹபலக்கு குலாமன் ஜக்கியா நல்ல ஒரு தூய்மையான நல்ல ஒரு ஆண் பிள்ளைன்னு அவங்களுக்கு அந்தாட அன்பளிப்பாக தாரத்தை தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு கிடக்க போகுது வந்து அந்த ஆம்பளை புள்ளை நான் உங்களுக்கு தந்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேன் அதை அந்தாட்டின் உங்களுக்கு கொண்டு வந்து தாரத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறா நான் அந்தாட்ட மலக்கா தான் அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன் உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தரப்போகிறது குலாமன் ஜக்கியா ஒரு தூய்மையான நல்ல பாவங்களுடைய நாடாத ஒரு நல்ல பண்புகளை கொண்ட ஒரு தூய்மையான ஒரு வாலிபர் ஒரு ஆண் பிள்ளைன்னு உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு நீங்கள் தாயாக போகிறீங்கன்ற செய்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க உடனே அவங்க கேட்குறாங்க கால அண்ணா யக்குனில் குலாம் எனக்கு அப்படி புள்ளை கிடக்க முடியும் அவங்க கேட்குறாங்க எனக்கு அப்படி புள்ளை கிடக்க முடியும் ஏன்னா புள்ளை கிடைக்கிறதுக்கு நடைமுறை அறியப்பட்ட ரெண்டு முறைகள் தான் இருக்கின்றது அந்த ரெண்டு முறையும் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒன்று வந்து ஹலாலான முறையில் கிடைக்கிறாங்க திருமணம் முடிச்சிக்கணும் அப்போ திருமணம் முடித்து ஒரு ஆண் என்ன தீண்டியிருந்தா அப்போ எனக்கு புள்ளை கிடைக்க தேலும் ஏன்னா அது நடக்கல சொன்னால் உலம் யம்சஸ்னி பஷருன் என்ன எந்த ஒரு ஆணும் என்ன தீண்டில்லை வந்து ஏன்னா யாரும் திருமணம் முடித்து அப்படியே என்ன உறவு கொண்டு யாரும் அப்படி இல்லை வந்து ரெண்டாம் முறை வந்து ஹராமான முறை அப்போ அதுவுமே நட்டில் வளமக்கு பகுதியா நான் விபச்சாரியும் இல்லை வந்து ஏன்னா நான் விபச்சாரியும் இல்லை ஏன்னா ஒரு முறையாக கல்யாணம் குடிச்சு என்ன ஒரு ஆண் வந்து என்ன உறவு கொண்டும் இல்லை இப்படிக்கு சில எனக்கு எப்படி புள்ள கிடைக்க தேலும் என்றவங்க திருப்பி அந்த காரணம் கேட்குறான் எப்படி எனக்கு புள்ள கிடையாது நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க எனக்கு புள்ள கிடைக்குமா சொல்லி ஏன்னா அது கூட ரெண்டு வழியுமே நட்டில் வந்து நான் திருமணம் செஞ்சு உறவு கொண்டும் இல்லை நான் விபச்சாரம் செஞ்சும் இல்லை வந்து இப்படிக்கு சில எனக்கு எப்படி புள்ள கிடைக்க தேலும் என்றவங்க கேட்குறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்கிறாங்க அக்கால கதாலிக்கு இவ்வாறு தான் உங்களோட நாயன் சொல்லுகின்றான் கால ரப்புக்கு அந்தா சொல்லுகின்றான் ஹுவாலைய ஹையினுன் அது எனக்கு சிம்பிள் எனக்கு லேசான வேலை உங்களோட நாயன் சொல்லுகிறான் அது நீங்கள் நினைக்கிற அந்த ரெண்டு வழியும் அந்தாவுக்கு தேவையில்லை அது இந்த ரெண்டு வழியும் இல்லாமல் அந்தாவுக்கு பிள்ளைகளை கொடுக்க தேவை வந்து ஆதம் அலை இஸ்லாத்தை தாய் தாப்பன் இல்லாமல் வந்தால் படைத்தான் இது மாதிரி படைக்க பெரிய செய்தி எல்லாம் வந்து ஏன்னே அந்தா சுபானத்துக்கு அது லேசான வேலை உங்களோட நாயன் சொல்லுகிறான் அது அவனுக்கு லேசான சொல்லுகிறான் அவனுக்கு அது கஷ்டமான வேலை என்றல்ல நீங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை ஒளி நதி அழகும் ஆயத்தன் லின்னாஸ் அந்த பிள்ளை நாங்கள் மற்ற மக்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக அந்தா பற்றி எல்லாரும் வல்லமே எடுத்துக்காட்டுக்கூட ஒரு அத்தாட்சியாக நாங்கள் அந்த பிள்ளை ஆக்க இருக்கின்றோம் ஏன்னா அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு பிள்ளைய தர வந்திருக்கிறேன்னு சொல்லி காட்டுகின்றார்கள் சரி அப்படி ஒன் சந்தேகத்தை அப்படி சொன்னது பின்னால் சொன்னாங்க அந்த ஆயத்தாம் இருக்கும் ரஹ்மத்து மின்னா அந்த புள்ளை எங்கள்கிட்ட இந்த வந்து ஒரு அருளாகம் காணப்படும் என்ற செய்தி சொல்லிவிட்டு சொன்னாங்க பகான் அம்ரம் மக்கதியா இது தீர்மானிக்கப்பட்ட விடயம் ஏன்னா இதில் மாற்றமும் நடக்காது நீங்கள் இந்த பின்வாங்கலாம் சில நேரங்களில் மக்கள் தவறாக பேசுவாங்க அதெல்லாம் யோசிக்க தேலும் அது அதனால் அவங்க சொன்னாங்க இது தீர்மானிக்கப்பட்டது இது அந்த அவங்களை தீர்மானிக்கப்பட்ட விடயம் இது மாற்றம் நடக்காது எனவே அவங்களுக்கு கட்டாயமை பொறுப்புள்ள கிடக்க தான் போகுது என்று சொல்லி அவங்க உறுதியாக அந்த இடத்துல சொல்கின்றார்கள் அதுக்கு பின்னால் வேறு சில வசனங்கள் அந்த சொல்லி அந்த வந்திருக்கின்றது அந்த சொல்கிறான் நாங்கள் அவங்களோட எங்களோட ரூஹை வந்து அவங்களோட வயிற்றில் ஊதினோம் அதாவது அந்தாட்டிந்து வந்தக்கூடிய அந்த ரூஹண்ட ஊதினாங்க அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட அதாவது மரியம் அலை இஸ்லாம் அவங்களோட அணிந்த ஆடை இருக்கின்றது அந்த ஆடையில் இந்த மார்பாதையாக்கக்கூடிய அந்த எங்களை தெரியும் சேர்த்தாங்க இருக்கிற மாதிரி அந்த பிளப்பு இருக்கும் அந்த பிளவின் ஊடாக ஜிபில் இஸ்லாம் அங்கே ஊதுகின்றார்கள் ஊதினத்து பின்னால் அவங்க கற்பம் அடைய தொடங்கிட்டாங்க ஏன்னா இப்போ அந்த ரூஹை வந்து அந்த யார் ஜிபில் இஸ்லாம் அவங்க ஊதி அதன் மூலமாக அவங்களுக்கு கற்பத்தை உருவாக்கி விடுகின்றார்கள் இங்கே வேறு எந்த ஆண்டை தொடுதல் ஏற்படும் இல்லை மலக்கு மூலமாக தான் அந்த நேரடியாக இங்கே அவன் அந்தாட அந்த ரூஹை அவங்க ஊதி விடுறாங்க ஊதி விட்டதோடு அந்த ரூஹ் வந்து அந்த மனித உருவத்தில் வளர ஆரம்பித்து அவங்க பிள்ளைய பெற்ற எடுக்கிறாங்க ஃபஹமலத்தும் இப்போ அவங்க சுமக்க ஆரம்பிக்கிறாங்க
கற்பத்தில் பிள்ளேஷ்மக்க ஆரம்பிக்கிறான். இந்த கற்பத்தை பிள்ளேஷ்மச்சது பின்னால் இதுக்கு பின்னால் அவங்க எப்படி இனிமேல் காணப்பட்டாங்க யாருக்கும் தெரிய வந்ததா இல்லையா, இதை பற்றி குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லவும் இல்லை, ஹதீஸ் சொல்லவும் இல்லை. ஆனாலும் மஹல் கிதாபில் தொட்டு வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகள், அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதாரப்பூர்வம் சொல்கிறது கேளாது. அன்றைய காலத்தில் அவங்களோட சேர்த்து பள்ளியில் அந்த நேந்து விடப்பட்ட ஆக்கள் இன்னும் பலர் இருந்திக்கிறது கேளும். அது அதில் யூசுஃபுன் நஜ்ஜாரம் சொல்லக்கூடிய ஒருவர், அவருக்கு இது இவங்களோட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் அவர் தெரிய வந்ததாகவும், அதை வச்சு அவர் இவருக்கு ஏதோ இவர் தூய்மையான ஒரு பெண் இவங்க, ஆனால் இப்போ இவருக்கு ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்றது அவர் வழங்கினதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி பின்னால் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் உண்மை அப்படி எல்லாம் அது ஏண்டா இவங்க யாருக்கும் அவங்களை காண்றதுக்கு ஏலாமல் ஒரு மறைவில் தான் இருந்து வந்தாங்க. எனவே ஜக்கரியா அலி இஸ்லாம் தான் அவங்க இவங்களை வந்து சந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன. இப்போ அவங்களுக்கும் இது தெரிய வந்தால் இல்லை, அப்போ பற்றியும் அந்த குர்ஆன் இங்கே சொல்லவும் இல்லை, அது ஹதீஸ்களை தெளிவுபடுத்தி காட்டப்படவும் இல்லை வந்து என்ன. அது தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கேன். சில வந்து பனு இஸ்ரேலத்துட்டு வந்து சில அறிவிப்புகள், இஸ்ராலி சாந்தம் வந்த சில அறிவிப்புகளில் நாங்கள் நேற்று பார்த்தோம். மரியம் அதாவது ஜக்கரியா அலி இஸ்லாமோட மனைவி கற்பந்தரித்து அவங்க பிள்ளை பிறக்கக்கூடிய காலம் கிட்டவாச்சல்ல இவங்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு கற்பம் உண்டான செய்தியும் அந்த செய்தியும் சொன்ன சந்தர்ப்பத்தில் இவங்களும் தானும் கற்பம் அறிஞ்சிருப்பதாக சொன்னதாகவும் சில அறிவிப்புகள் காணப்பட்டிருக்கின்றது. எனவே அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட முடியாத அறிவிப்புகள். அது சரியாக இருக்க மேலும் புலையாக்கத்தின் மேலும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன செய்தித்தான் பனு இஸ்ரவேலர்கள் நசாரக்கால் தொட்டும் வரக்கூடிய அறிவிப்புகள் ரசூலா சொன்னால் நீங்கள் எங்களை உண்மைப்படுத்த வேணாம் பொய்யும் சொல்ல வேணாம் வந்து அது எங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ அவங்க இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ அப்படியே கற்பம் வளர்ந்து வரக்கூடிய காலப்பகுதி வரைச்சல் அவங்களுக்கு வழங்குது. இப்போ சமூகத்துக்கு முகம் கொடுக்க கஷ்டமாகும். இப்போ சமூகத்தில் சரியான கெட்ட பேர்லாம் வரத்து எதிர்பார்க்கலாம், இதை எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ள மாட்டான். அதனால் இப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து கண்டு அந்த மிஹராபில் அவங்களுக்கு இருந்து கொண்டு பிள்ளை பெற்றெடுக்கிறது மேலாது. என்னை இப்போ வந்தால் சொல்கிறான் ஃபந்தபத் பிஹி மக்கான கசியா, அவங்க தூரமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஏற்கனவே இருந்த இடத்த விட்டு போட்டு அவங்க தூரமான இடத்துல போய்த்து அவங்க வாழ தொடங்குறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இனே பிள்ளை பெறக்கூடிய டேங்கிட்ட வாச்சால் இப்போ அவங்க இடத்துலையும் வெளியே போய்த்தாங்க. வெளியே போனாங்க, எங்கே போனாங்க இடத்துல கருத்து வேட்டுமோ காணப்படுகின்றது. இனே அவங்க எங்கே போனாங்க இடத்துல சில அறிவிப்புகளை, அதுவும் இங்கே குர்ஆன்ல தெளிவாக இருந்தால் சொல்லலை எங்கே போனான்ற செய்தியை, அவங்க வெளியேறி போனாங்க, தூரமான இடத்துக்கு போனாங்க, அவ்வளோ தான் சொல்லப்பட்டு வந்து அந்த இடம் என்னான்றதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இல்லை வந்து. ஆனால் இன்றைக்கே கிறிஸ்தவர்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அதாவது பைத்துல் மக்தீஸ் மஹதிக்கு வந்து அதுக்கு சற்று தூரமாக உள்ள பைத்துல் லஹமன் அரபில் சொல்லுவாங்க. நான் என்ன சொன்ன பெட்லஹேமன் அவங்க சொல்கிறது, அந்த பெட்லஹேமன் சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்கள் போனாங்க. அது ஒரு அறிவிப்பில் வந்திக்கு பைத்துல் லஹமன் எடுத்து போனாங்கண்டு, இன்னொரு அறிவிப்பிலேக்கு அவங்க ஈஜிப்ட் மகதிக்கு போனாங்கன்னு ஒரு செய்திருக்கின்றது. ஆனால் அவங்க பிறந்த அந்த இடம் வந்து துல்லியமாக அறியப்பட்டால் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அது பெட்லஹேமன் சொன்னாலும் பழைய வரலாற்று ஆசிரியர்கள் கடையில் அது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி உண்டல்ல. அதே மாதிரி தான் நாங்கள் பிறந்த டேட் கூட வந்து இன்றைக்கி அவங்க கிறிஸ்மஸ் டேட்டை அவங்க பிறந்த டேட்டாக சொன்னாலும் அதில் கூட கிறிஸ்தவ அறிஞர் கடையில் கருத்து வேட்டுமா காணப்படுகின்றது. எப்போ பிறந்தாண்டது முன்னறிந்து ஆக்கட்டும் வந்து. இப்போ உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் டேட்டை தான் டிசம்பர் மாதம் வரக்கூடிய கிறிஸ்மஸ் டேட்டை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கூட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு டேட்டில் இவங்க டேட்டாக வச்சு நிற்கிறாங்க. ஏன்னா அதில் கூட முன்னே ஆக்கட்ட வந்து வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படுகின்ற சிலர் அக்டோபர் மாதத்துக்கு கிட்டவாகக்கூடிய இந்த காலப்பகுதியில் பெற்றான்னு சொல்லக்கூடிய செய்தி மிக்குது. அதே மாதிரி ஜனவரியில் தான் அவங்க பிறந்தான்னு சொல்லக்கூடிய சில செய்தியும் அவங்கள்ட்டே காணப்படுது வந்து. எனவே அவங்கள்ட்ட இது கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு ஆரம்ப காலங்களில். பின்னால் இப்போ அவங்க இயக்கக்கூடிய ஆக்கள் எல்லோரும் அந்த கிறிஸ்மஸ் டேட்டை கொண்டாடி வருகின்றார்கள். சரி, இப்போ அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க வந்து, அவங்க தூரமானத்துக்கு போயிட்டு அங்கே இப்போ தனிமையில் தான் இருக்கிறாங்க. அவங்க தனிமையில் இருக்கிறாங்க, ஒரு சிக்கலான மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ உதவி செய்கிறது யாருமே இல்லை. ஒரு பிள்ளை பெருக்கிறண்டா அந்த இடத்துல உதவிக்கு ஆள் தேவைப்படும் வந்து அங்கே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அவங்களை தின்றது குடிக்கிறதுக்கு எந்த விதமான உணவுகளும் அங்கே இல்லை. அது பார்த்து சமூகத்தோட இலிச்சொல்களுக்கு நாளைக்கு முகம் கொடுக்க நேரிடும். பிள்ளை எடுத்துக்கிட்டு எப்படி நாங்கள் ஊருக்கு வரணும் வந்து வந்தால் அடுத்த ஒட்டுமொத்தமாக மோலாத குத்தாட்டுவாங்க, விபச்சாரத்தில் பிள்ளை பட்டிக்கிறாங்க, இதுதான் மோலா சொல்லுவாங்க. அப்போ சமூகத்தில் இந்த எலிச்சொல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அந்த நிலைமை அதை பற்றி பெரிய கவலை இருந்தது. இப்போக்கி பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிற அந்த சிலமே சிக்கல் இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு தின்றதை குடிக்கிறது கூட அவற்றில் ஒன்றுமே இல்லை வந்து. இப்படி ஒன்றுமே இல்லாத இடத்துல அங்கே போயிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்தை மிச்சம் காலப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபாஜாஹல் மஹாது, இப்போ அவங்களுக்கு அந்த பிரஷம் வர்த்தம் ஆரம்பிக்கும் அது. அந்த பிரஷம் வர்த்தம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து சேருவாங்க அந்த இடத்துல. இல்லா ஜித் இன்னகலதி, ஈத்த மரத்து குத்தி ஒன்று இருந்தது. ஈத்த மரத்தில் மரம் அந்த உள்ள அந்த தண்டு இருக்கின்ற அந்த ஈத்த மர தண்டு ஒன்றுகிட்ட வந்து சேருறாங்க. வந்து சேர்ந்து போட்டு இப்போ அவங்க தண்டை கவலையை வலைப்படுத்துகிறாங்க. யாழை தனி மித்து கபுலகாதா, அவன் சொன்னாங்க இந்த சந்தர்ப்பம்லாம் வாரத்துக்கு முந்தி நான் மூத்தாய்ந்த நல்லாயிருந்திக்குமே அது.
இதெல்லாம் காணாமல் நான் மூத்தா இருந்தேன் நல்லா எழுதிக்குவேன். இந்த இக்கட்டான சூழலை வச்சு அவன் சொல்கிறான், அதாவது இதெல்லாம் காணாமல் நான் மூத்தா பேத்திருந்தேன் அவள் லேசாக எழுதிக்கும். வக்குந்து நசியம் மன்சியா, நான் அப்படியே எல்லாரும் மறந்து போய் வைத்திருப்பேன். இப்போ எல்லோரும் மனபதி பேசுவான், ஏன்னா தனக்கு இப்படி வரும் ஆமான பேர்லாம் அவ பேர்லாம் வரப்போகுது வந்து. இப்போ ராக இக்கட்டான சூழல் இருக்கிறாங்க. எனவே அந்த கவலையில் ஒரு வழிபாட்டில் அவன் சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் மூத்தாகியை பேத்திருந்தேன் நல்லா இந்திக்குமேன் மற கருத்து அவங்க பேசுகிறாங்க. சரி, ஏனே இப்போ அந்த கவலையில் சந்தர்ப்பத்தில் அந்த சுபானத்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அந்த அனுக்கிறான். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்கு அனுப்பி அந்த சொல்கின்றான், ஃபனாதா மின் தஹதிஹா, அந்தாட மலக்கு வந்து அவளுக்கு பணி இருந்து சத்தம் போட்டு அழைக்கிறார்கள், லா தஹசனி அல்லா தஹசனி, நீங்கள் கோலப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தின்றக்கூடிய குணமில்லாம் கவலைப்படாதீங்க. கது ஜால தஹ்தகி சரியா, அந்த சுஹானத்தால் நீங்கள் இருக்கிற இடத்த அவங்களோட கால்பாலத்து கீழே கொஞ்சம் பாருங்கள், அந்த சின்ன ரோடு என்று அதை படுத்திக்கிறான். ஏன்னா சரி என்று சொல்கிறது சின்ன ஓடு என்னும், அது நல்ல தண்ணியோட கூடி சின்ன ரோடு என்று அதை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எனவே அப்போ அவங்களுக்கு குடிக்கிட்டு அங்கே தண்ணி இருக்கேன் பயப்பட வேண்டிய தேவையில்லை வந்து. அதே மாதிரி அந்த தன்னுடைய அவங்களுக்கு ஒரு மனதுக்கு நிம்மதி வரக்கூடிய அமைப்பில் சில வேலையாக இருந்தால் அவன் அற்புதமாக செஞ்சு ஆட்டன் இடத்துல வந்து, ஏன்னா உடனே அவனுக்கு அவங்களுக்கு ஒரு ஓடையை ஏற்படுத்தி கொடுக்கப்படுது. சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த சுபானத்தால், நீங்கள் வஹூசி இலைக்கு பிஜீதி நஹலத், அந்த ஈத்த மரத்து குத்தி இருக்கின்ற தண்டு இருக்கின்ற அதை கொஞ்சம் உங்களோட பக்கம் கொஞ்சம் மில்லு முஷிப்புங்க, அது உங்களை சரி கொஞ்சம் முஷிப்பி பாருங்கள். முஷிப்பி பார்த்தண்டா என்ன நடக்கும், துசாக்கி தாலைக்கு ருத்தபஞ்சனியா, நாங்கள் இப்போ கொய்யப்பட்ட மாதிரி உள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷான ஈத்த பழங்கள், நல்ல பழுத்த ஈத்த பழங்கள் உங்களுக்கு புலும் வந்து, அது வெறும் காய்ந்த தண்டு மாதிரி தான் இருந்தது வந்து. எனவே இப்போ அந்த சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் முஷிப்பிடுங்க, அது உங்களை சைட்டு கொஞ்சம் முஷிப்புங்க, அது ஆட்டுங்க, அது ஆட்டினண்டா துசாக்கி தலைக்கு ருத்தபஞ்சனியா, அது இப்போ கொய்யப்பட்ட மாதிரியில் நல்ல ஐத்த ருத்தபஞ்சாலும் நல்ல கனிஞ்ச ஐத்த பழம் வந்து, காய வைக்கிறதுக்கு முன்னால் உள்ள கனிஞ்ச பருவம் வந்து, அந்த பருவத்தில் உள்ள ஈத்த பழங்களும் அவங்களுக்கு அது விழுத்தாட்டு பண்ணால் மரத்தாலும் ஒரு காய்கள் புழும் இப்போ நீங்கள் உஷிப்புங்க கலம் புழும். ஏன்னா நல்ல காய்கள் உள்ள மரத்தை உஷிப்பினா புழுற மாதிரி இப்போ இந்த காஞ்ச மரத்துலேருந்து அந்த அச்சலம் உஷிப்புங்க, உஷிப்பினா அவங்களுக்கு காய் புழும் இப்போ அது, ஏன்னா அவங்க அதை செஞ்சு அப்படியே விழுந்துவாது. அப்போ அந்த சுபானத்தில் ஏன் அதை அந்த ஈத்த பழத்தை அவங்களுக்கு தெரிவி செஞ்சு கொடுத்தான். அதில் சொல்கிறாங்க, அன்றைய காலத்து அரபு நாட்டு பெண்கள் கூட பிரஷம் வருத்தத்தில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்ல பிரஷம் காலப்போகத்தில் அவங்க இந்த நல்ல கனிஞ்சீத்த பழத்தை சாப்பிடுவாங்களாம் வந்து. ஏன்னா அந்த பிரஷ வருத்தில் சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பலவீனங்களுக்கு அதை நீக்கக்கூடிய நல்ல சக்திகள் அந்த ஈத்த பழத்தில் காணப்படுது, கூடுதலாக அதை காணப்படுது. ஏன்னா இப்போ அந்த பிரஷ வருத்தத சந்தர்ப்பத்திலையும் பிரஷத்துக்கு பின்னாலையும் ஈத்த பழம் சாப்பிடுமா இருந்தால் பெண்களுக்கு அவசரமாக தெம்பு ஏற்படுறதுக்கு அது காரணமாக அமையும் கருத்துன்னு சொல்கிறாங்க. அதில் ஈத்த பழத்தின் அந்த புரோஷனங்களை சொல்லக்கூடிய மருத்துவ ரீதியான புரோஷனம் சொல்லக்கூடிய ஆய்வாளர்களும் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சுபானத்தால் அப்படி ஒரு ஈத்த பழத்தை அந்த ஏற்பரிசெஞ்சு கொடுத்துருந்தான் அவங்க, அதுக்கு பின்னால் அந்த தண்ணி அவங்களை குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கி அவங்களுக்கு உணவும் கிடைச்சிருக்கின்றது. இப்போ அவங்க பிள்ளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த பிள்ளை பெற்றதுக்கு அதில் தொடர்ந்து சொல்கிறான், ஃபக்குலி வஷ்ரபி, இப்போ நீங்கள் தாராளமாக தின்னு குடித்து உக்கறி ஆயினா, நீங்கள் நல்ல சந்தோஷமாக கண் குளிச்சோடிருங்க, சந்தோஷமாயிருங்க என்று சொல்லிவிட்டு அந்த வருஷம் இப்போ பிள்ளை பெற்றது பின்னால் எப்படியும் இப்போ சமூகத்தை நீங்கள் போகணும். இப்போ வந்து இப்போ இங்கே தனிமையிலிக்கிறது இயலாது, நீ அவங்களை சொந்த ஒரு போகணும் வந்து. அப்போ அந்த வருஷம்லாம் ஃபைமா மின் தரையின் மின் பஷரி அஹதன், இப்போ நீங்கள் பிள்ளை எடுத்து போகிற நேரத்தில் வந்து யாரையும் நீங்கள் காண்பீங்களா இருந்தா, மனிதர்கள் யாரையும் காண்பீர்கள் ஆயிருந்தா, நீங்கள் சொல்லுங்கள் வந்து, இன்னி நதர் துளிர் ரஹ்மானி சோமா, நான் அந்தாக்கா வேண்டி நான் நேச்சு வச்சுக்கிறேன் சோம் சோமண்டா. எங்களோட மொழியில் நாங்கள் நோமன் சொல்லுவோம், ஆனால் அரபு மொழியில் பொதுவாக பேசாமிக்கிறதாக்கும் சோமன் சொல்லுவான். நான் சொல்லுவோம் வந்து அது மோன விரதம், சோமண்டா விரதம், ஏன்னா மோன விரதம் அன்றைக்கு நாங்கள் பேசாமிக்கிறோம் வந்து. அந்த மோன விரதத்துக்கும் சோமன் வார்த்தை அரபுலாம் வாய்க்கப்படுவோம் அது. நீங்கள் சொல்லுவோம் நான் நேச்சை வச்சுக்கிறேன் மோன விரதம், நான் யாரும் பேச மாட்டேன், ஏன்னா நான் யாரோடும் பேசுகிறல்ல, அப்போ என்னென்னு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் அது. அப்போ அதுக்கு அந்த சுபானத்தால் சொல்லிருந்தால், நீங்கள் மோன நீங்கள் சொல்லுங்கள் நதரத்துலி ரஹ்மானி சோமா ஃபலன் உக்கல்லி மல்யோமா இன்சியா, நான் யாரோடையும் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள். நான் அந்த சொல்லிருந்தேன் அதுக்கு பதிலுக்கு அந்த வேற படி செஞ்சான் வந்து ஃபாத்தத் மிஹி கோமஹா. இப்போ அந்த பிள்ளை இப்போ சுமந்து கொண்டு இப்போ அவங்களோட பழைய இடத்துக்கு உருக்கு வாரான், அவங்க பைத்தில் மக்திஸ் பாய் தான் இருந்தாங்க, அந்த பாதிக்கு இப்போ வராங்க, வந்து பிள்ளைய கையில் சுமந்து கொண்டு வராங்க. வந்த சந்தர்ப்பத்தில் இப்போ ஆக்கள் காண்றவங்க எல்லாம் அவளை பற்றி குறையாக செலுத்தினாங்க. மக்கள் சொன்ன செய்தி என்ன, காலு யாமரியமோ லக்கத்து ஜீதி செய்யும் ஃபரையா, நீங்கள் மிச்சம் கேவலமான ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே, நல்லா இருந்த பெண் இப்போ வைத்து போட்டு பிள்ளைய சுமந்து வாரீங்க, எவ்வளோ கேவலமான ஒரு வேலை, அறுவர்க்கத்தக்க ஒரு வேலை செஞ்சிட்டீங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, யாஃப்தா ஹாரூன மாக்கான் அபு கிம்ரா சோயின், ஹாரூண்ட சகோதரியே மாக்கான் அபு கிம்ரா சோயின், உங்களோட வாப்பா வந்து நல்ல மனுஷர், உங்களோட வாப்பா இருக்கிறார் வந்து இம்ரான் வந்து நல்ல மனுஷன் வந்து, அவர் ஒரு மோசமான ஆளாக இருக்கல்ல வந்து,
அதேமாதிரி உங்களோட உம்மா வந்து இப்படி உமாக்கான துமுக்கி பாகையா உங்களோட தாயும் வந்து ஹண்ணான் சொல்லக்கூடிய பொம்பளை வந்து நான் நேற்று சொன்னோம் அவள் வந்து ஒரு விபச்சாரம் செய்கிற பொம்பளே முல்லை வந்து ஏன்னா உங்களோட மாப்பா நல்ல மனுஷன் உங்களோட தாய் வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு முல அப்படி கேச்சல உங்களுக்கு அப்படி இந்த பழக்கம் வந்துருந்தான் கேட்குறான் ஏன்னா நீங்கள் ஏன் இப்படி ஒரு மோசமான வழி போனீங்க ஏன்னா உங்களோட நல்ல வாப்பாக்கு பிறந்து உங்களோட உம்மை நல்ல ஒரு பொண்ணு நழுக்கமாக இந்த பொம்பளை கண்ட கற்ப பாதாத்தி இந்த பொம்பளை வந்து இப்படி கேச்சல நீங்கள் எப்படி அந்த ஒரு மோசமான வேலை செஞ்சுக்கிறீங்க என்ன இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறான் சரி அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க நான் பேச மாட்டேன் என்று சொல்லி போட்டு அங்கே ஒரு செய்தி சொன்னாங்க யாஃப்த ஹாரூன் ஹாரூன் சகோதரின்னு சொன்னாங்க இதில் நசாராக்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க ரசூலா காலப்பதி சில நசாராக்கள் சொன்னாங்க குர்ஆன் நாங்கள் சும்மா மெய்யன் தான் நம்பிக்கொண்டிருந்தோம் இது பார்த்தா குர்ஆன் பொய்யன் எங்களுக்கு வழங்கிட்டோம் அது ஏன் பொய்யன் சொல்கிறீங்க என்றால் மரியம் அலைஸாதை பார்த்து போட்டு அவங்க சொல்கிறாங்க மரியம் அலைஸாதம் ஹாரூன சகோதரின்னு அந்த அவங்க சொல்கிறாங்க வந்து குர்ஆன் சொல்லப்பட்டு அந்த உண்மையை சொல்கிறான் யாஃப்த ஹாரூன் ஹாரூன சகோதரின்னு அதான் விழிக்கிறான் அப்போ இதை பார்த்து போல சொன்னாங்க இதே ஒரு அடையாளம் குர்ஆன் பொய் என்பதற்கு ஹாரூன் இஸ்லாம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ மரியம் அலி இஸ்லாம் அவளுக்கு எவ்வளோ காலம் பின்னாடிக்க குச்சலை இப்படி எப்படி வாங்க ஹாரூன் சொல்கிறது கேளும் ஹாரூன் சாதரின் சொல்கிறது கேளும் இது குர்ஆன் பொய்யன்ற ஒரு அடையாளம் சொன்னான் இந்த செய்தியாக ரசூல்லாட சஹாபாக்கள் அதாவது இதுக்கு பின்னே அதே அவங்க போய்த்து அவளும் சந்தேகம் வந்து விளக்கம் பற்றி கேட்டான் ரசூல் சலாஸ் மகிட்ட ஹாரூண்ட சகோதரி என்று மரியம் பார்த்து சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ ஹாரூன் வந்து எவ்வளோ காலத்துக்கு முந்தின ஒருவரே வந்து அப்போ அவன் சொன்னாங்க இது ஹாரூன்னு சொன்னதுனால் நீங்கள் ஒரு ஹாரூன் ஏற்க வேண்டிய தேவையில்லை வந்து பனுவைசராக வளமை இருந்தது அவங்களோட பின்னால் வந்த ஆக்கள் வந்து அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்குமா இருந்தா அவங்களோட நபிமாட பேரில் வைப்பாங்க ஏன்னா நபிமாட பேரில் வைக்கக்கூடிய வளமை அந்த பனுவைசராக இருந்தது எங்களோட இஸ்லாத்தையும் ரசூல்லா கூட செஞ்சாங்க இப்ராஹிம் அவங்களோட மகனுக்கு பேர் வச்சாங்க அப்போ ரசூல் என்ன சொல்ல வராங்கன்னா இது வேறொரு ஹாரூன் ஏன்னா பனுவைசராக பின்னால் வந்த ஒருவர் அவங்களோட வளமை படிக்கி அவங்களோட அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரூனோட பேரை அவங்க வச்சுக்கிறாங்க இது ஹாரூன் அலி இஸ்லாம் ஆவார் அல்ல இது வந்து இது வந்து மரியம் அலைசாத் அவங்கள்ட நெருங்கின உறவினராயிக்கக்கூடிய ஒரு ஆண் தான் அந்த ஹாரூன் சொல்லக்கூடியவர் இது அவங்களோட காலத்து இருந்த ஒரு ஹாரூனை தவிர இது வந்து அந்த மூசா அலி இஸ்லா சகோதரர் ஹாரூன் நபி அல்ல வந்து அது ரசூலா சொன்னாங்க அவங்களோட வளமை இருந்தது பனுவிஸ்லவேக்கள் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருந்தா பழைய நபிமாரே பேரை வைப்பாங்க அந்த வகையில் தான் ஹாரூனை பேரை அங்கே வச்சுக்கிறாங்க எனவே இது அந்த ஹாரூன் அலைசாத் எல்லாம் அந்த சொன்ன வந்து அப்போ ஹாரூண்ட சகோதரின் சரி போட்டு சொல்கிறா அவங்களோட வாப்பா உமா இப்படியெல்லாம் நல்லா இருந்தாக்கள் நீங்கள் இந்த வேலை செஞ்சுக்கிறீங்கிறேன்னு அப்படி அவங்கள பற்றி குறை சொன்னான் இது அதுக்கு பின்னால் ஃபாஷாரத்திலே அந்த சந்ததி அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க எனவே மோனோ விரதம் எனவே இப்போ அவங்க சுட்டி காட்டினாங்க புள்ளை காட்டினாங்க இந்த புள்ளேட்ட கேளுங்கன்னு சொன்னான் அப்போ புள்ளேட்ட கேட்குற சொன்ன நேரத்தில் அவங்க திருப்பி கேட்டாங்க கைஃபனு கல்லிமு மங்கான ஃபில் மாதிரி சவியா இப்போ இன்னும் ஒரு மடியில் வளரக்கூடிய ஒரு புள்ளை வந்து இந்த பிள்ளைகள் அப்படிங்கிற பேசியதுக்கு ஏழுமாண்டு நேற்று மூணு பிறந்த ஒரு பிள்ளைகள் எப்படி நாங்கள் பேசியது கேளும் பேசுறதுக்கு ஏழுமாண்டு இப்போ அவங்க திருப்பி கேட்குறாங்க அப்போ ஒரு வளர்ந்தவங்கள்ட்ட பேசுதுன்னா கேட்குறது கேளு வந்து இது குழந்த பிள்ளையை காட்டி இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க சொன்னால் நாங்கள் எங்கே கேட்குறோம் இந்த பிள்ளை பேசுமாண்டு அப்போ அந்த அஸ்மஹானத்தில் அந்த பிள்ளைக்கு பேசக்கூடிய ஆற்றல் தான் கொடுக்கின்றான் அப்போ அவர் அந்த ஈஸ்வர இஸ்லாம் இப்போ குழந்த பிள்ளை ஆகிக்கிறாங்க இப்போ அவங்க பேசுகிறாங்க கால இன்னி அபுதுந்தா அவங்க சொல்கிறாங்க நான் அந்தாட அடியார்ன்னு சொல்லி இப்போ அவங்க சில செய்திகள் அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது குழந்த பிள்ளைகள் பேசின இது மூல ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இது ஈசா அலி இஸ்லாம் அவங்க குழந்த பிள்ளை அவங்க பச்சளம் பாலானா உள்ள அந்த மடியில் உள்ள ஒரு குழந்த பிள்ளைக்கு சந்தர்ப்பத்தில் அந்த பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவங்களோட உண்மையை நிலையை வழங்கப்படுத்தி காட்டுறாங்க நான் ஒரு அல்லாட அடியான்னு எனக்கு அந்த வேத்தெல்லாம் தந்திக்கிறேன் சரி சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க அதாவது குழந்த புள்ள பருவத்தில் பேசின மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் குழந்த புள்ள கதை பேசிக்கிறாங்க ஹதீஸ் சஹி புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய ஹதீஸ் தான் இது வந்து மூணு பேர் பேசிக்கிறாங்க அதில் மோலா சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்க குழந்த புள்ள கதை பேசிக்கிறாங்க அடுத்தது ரெண்டாம் சொன்னாங்க இன்னொரு ஆள் ஜுரைஜன் சொல்லக்கூடிய ஒருவர் ஜுரைஜன் சொல்லக்கூடிய ஒருவர் பனுஸ்லா காலப்பாதியில் வாழ்ந்தவர் அவர் தனக்கான ஒரு சோமாத் அதாவது வணக்க வழிபாடுகளை என்ற வெட்டக்கூடிய ஒரு பள்ளிமார் ஒரு இடத்த அவர் தனக்கு அமைச்சு வச்சு கொண்டிருந்தார் அதில் வணக்கங்கள் செஞ்சோண்டு இருந்தார் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தேவைக்கு அவரோட தாய் வந்து அவர் அழைக்கிறார் வந்து அவர் வணக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் இப்போ தாய் அழைக்கிறார் வந்து இப்போ அவங்க கேட்டாங்க நான் இப்போ ரப்போட ஹக்கை நான் நிறைவேற்றுதா அல்ல தாய் கூப்பிட்டா அதை விட்டு போட்டு நான் தாய்க்கு விளையாடிக்கிறான் அப்படி அவங்க கேட்டதை வந்து அந்த தாய்க்கு அவ்வளோ திருப்தி அடையலை வந்து அவள் கூப்பிட்டா உடனே அவட பேச்சுக்கு பதிலளிக்காமல் இப்படி ஒரு வேலை சொன்னது அவள் ஒரு துவான்னு கேட்டால் ஐயா இருந்தா என் மகனை நீ மூத்தாக்கிறாத எதுவரேன் சொன்னால் விபச்சாரியோட முகத்தில் முடிக்க வைக்கும் வரைக்கும் மூத்தாக்கிறாத விபச்சாரிகள் எங்கட பாஷா விபச்சார முகத்தில் முடிக்க வைக்கும் வரைக்கும் மூத்தாகிறாத என்று சொல்லி துவா கேட்டு போட்டு அவைத்தான் அது
அது பின்னால் அவர் அப்படி தொடர்ந்து அந்த சோமத்தில் பள்ளியில் அப்படி அவர் வணக்கால் செஞ்சு நிற்கிறார். வந்து இப்படி இருக்கக்கூடிய காலப்பாதையில் ஒரு பெண்மணி வர வந்து பெண்மணி பள்ளிக்கு வந்து அழகான தோட்டமுள்ள பெண்மணி வந்து இவர் ஒரு தவறான நடத்தை கலைக்கிறார். வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒட்டுமொத்தமாக ஏலாம் சொல்லி மறுத்து வீணுகிறார், விரட்டி விடுகிறார். அப்படி அந்த பெண் வெளியாகி போன சந்தர்ப்பத்தில் ஆட்டு மந்தையில் மேய்ச்சி கொண்டிருக்கூட இன்னொரு வாலிபரை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அந்த ஆன அந்த ஆட்டு மந்தை மேய்க்கக்கூடிய அந்த இடையனை அவரை தவறான தண்ட சேர கலைச்சி நேரத்தில் அவர் இணங்கி விட்டார். இணங்கி இப்போ அவர்கள் தவறான முறையில் உறவு கொண்டது பின்னால் இப்போ அந்த பெண் வந்து கற்பமடைஞ்சிட்டார். கற்பமடைஞ்சது பின்னால் இப்போ அந்த இந்த ஜுரேஜன் செல்லக்கூடிய அளமையில் கடுமையான கோபம் இருந்தாருக்கு. அவருடைய தேவைக்கு இணங்க மறுத்துட்டார், விரட்டிட்டார். எனவே இப்போ பிள்ளை பெற்றதை பின்னால் பள்ளியை இந்த ஜுரேஜி மேலே சுமத்தாட்டினார். இந்த சொன்னார், இந்த பிள்ளைக்கு தந்த இவர் தான் ஜுரேஜ் தான் எனக்கு பிள்ளைய தவறான நடத்தி மூலமாக பிள்ளை தந்திருக்கிறார் என்று அந்த ஜுரேஜி மேலே அந்த அவ பேரை சுமத்திட்டார். வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்லாரம் வந்து இவரோட பிரச்சனை பட்டு அவர் வணங்கின அந்த பள்ளி மாதிரி இந்த இடத்தவளையும் உடச்சி தூளாகி போட்டான். ஏன்னா இவர் வணக்க வழிபாடு செஞ்சுக்கணும் ஒரு போலீஸ் சாமியல் மாதிரி இப்படி இருந்து நிற்கிறார். எல்லாத்தையும் எல்லா பார்த்தையும் இவர் செய்கிறான் மாதிரி கோபம் அடைஞ்சு அப்படியே உடச்சி போட்டான். உடச்சி போட்டதுக்கு பின்னால் இப்போ அவர் அந்த கூட்டத்தை கூட்டியானு இந்த பெண்ட்டை வர்றார். வந்து வந்து சின்னதாக பிள்ளை கையில் வச்சு நிற்கிறார். வந்து நேரத்தில் அந்த அவர் ஒதுக்கு பண்ண கொடுத்தான் அவர் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறார், மண்ணை பூக் உன்னோட வாப்பா யாரும் செல்லஞ்சலி கை குழந்தை. வந்து அந்த ஜுரேஜி வந்து கை குழந்தைகிட்ட கேட்குறா, அவன் வாப்பா யாரும் செல்லும். வந்து அந்த புள்ள உடனே பேசி சொன்னது, என்னுடைய தந்தை வந்து இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் தான் என்னை தந்தை. வந்து அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பத்தினித்தனமான அண்ணல்ல ஒருவர் அவர் பேணிப்பான ஒருவருடைய செய்தியை அந்த சுபானத்தில் அங்கே நிரூபித்து காட்டுகின்றான். அந்த குள்ள வந்து பேசியது இது ரெண்டாவது சந்தர்ப்பம். வந்து அப்போ அதுக்கு பின்னால் அந்த சமூகத்தை சேர்ந்த அக்கள் சொன்னாங்க, நாங்கள் தவறாக அவங்களோட சோமத்தை அந்த பள்ளியெல்லாம் உடச்சி போட்டோம், நாங்கள் தங்கத்தால் கட்டித்தரோம்னு. அவர் சொன்னால் தங்கமெல்லாம் கட்டி தேவையில்லை, நீங்கள் இருந்த வடிக்கு களிமண்ணாலே மண்ணாலே கட்டித்தாங்கன்னு சொல்லி சொன்னார். வந்து இது ரெண்டாவது சந்தர்ப்பம். வந்து மூணாவது ரசூசா இன்னொரு சந்தர்ப்பம் சொன்னாங்க, இன்னொரு குழந்தை பிள்ளையும் குழந்தை பிள்ள கிட்டத்தில் பேசிய வந்து ரசூசா சொன்னாங்க. மூணாவது பனீஸில் வச்சுருந்த ஒரு பொம்பளை வந்து அவள் ஒரு பிள்ளைனை பெற்றெடுத்தான். அது அவள் பிள்ளைய வச்சு அந்த குழந்தை பிள்ளைய கையில் வச்சு நிற்கிற நேரத்தில் நல்ல வாட்டர் ஷாட்டமான நல்ல கவர்ச்சியான தோட்டம் உள்ள ஒரு வாலிஃபா தோட்டத்தில் உள்ளவரால் அங்கே வருகின்றார். அவர்கிட்ட தாண்டி போகிறார். வந்து போச்சல்ல அந்த பொம்பளை துவா கேட்குதா, அந்தா முஜால் இப்னி மிஸ்லஹூ, ஏ அந்தா எந்த மகனை நான் இப்போ சுமந்து நிற்கிற மகன் நிற்கிறார் இவரை அந்த ஆள் மாதிரி போகிற ஆள் மாதிரி நல்ல கவர்ச்சியான தோட்டம் உள்ளவராக ஆக்கிடுங்கள். உடனே அந்த குழந்தை பிள்ளை ஆக்கக்கூடிய அந்த பிள்ளை உடனே ஆக்கு பதில் பேசுது, அந்தா முலாத்தஜி ஆல்னி மிஸ்லஹூ, ஏ அந்தா என்ன அவரை மாதிரி என்ன ஆக்கிடாதுன்னு. உண்மை சொல்கிற அவரை மாதிரி ஆக்கச்சொல்லி அந்த குழந்தை பிள்ளை பேசியது வந்து சொல்கிறாரு, என்ன அவரை மாதிரி ஆக்கிடாதுன்னு. அது பின்னால் அப்படி கொஞ்ச நேரம் போகிறதுக்கு பின்னால் இன்னொரு ஒரு ஆக ஒரு எளிமை தோட்டத்தில் காணப்படக்கூட அடிமை பெண் உண்டு, அடுத்தால போகிறான். வந்து போச்சால உம்மக்காரி சொல்கிறா, இப்போ யா இருந்தால் என் பிள்ளை இவளை மாதிரி ஆக்கிடாதுன்னு, ஒரு ஏழு மேலே இப்படி மாதிரி ஆக்கிடாதுன்னு. அது பிறகு அந்த புள்ள உடனே ஆட்டில் பேசி வந்து, யா இருந்தால் என்ன அவரை மாதிரி ஆக்கிடுன்னு கே சொல்லுது. வந்து இப்போ முந்தைய நல்ல கவர்ச்சியான தோட்டத்தை கொண்டு வர போச்சால இவரை மாதிரி ஆக்குஞ்சினா புள்ளை பேசி குழந்தை புள்ளை பேசி என்ன அவரை மாதிரி ஆக்கிடாதுன்னு. இப்போ அந்த தாய் ஒரு அடிமை பெண்ணை பார்த்து போட்டு இவரை மாதிரி ஆக்கிடாதுன்னு சொன்ன நேரத்தில் சொல்லு அந்த புள்ளை பேசி அந்த என்ன இவரை மாதிரி ஆக்கிடுஞ்சது. வந்து இப்போ அந்த தாய் கேட்குறா, ஏன்னு சொல்லி இப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்குறா. வந்து அது பிறகு அவர் சிலர் அவர் மோசமான ஏற்கனவே சொன்ன சென்றவர் வந்து அவர் ஒரு மோசமான மலிக்கும் ஜப்பார், மக்களுக்கு ஆட்சியாளர் கொடுங்கோல் ஆட்சியாளர் வந்து ஏன்னா அவரை மாதிரி ஆக்கிடா. வந்து இந்த பொம்பளை வந்து பத்தினத்தனமான ஒரு பொம்பளை வந்து மக்கள் அவரை பார்த்து அவ பேர் தவறாக சொல்கிறாங்க, அவளை பார்த்து சொல்கிறாங்க ஜனைத்து நீ விபச்சாரம் செஞ்சுக்கிறாய் அல்ல சரக்தி நீ கலவாணிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவர் அப்படி அல்ல, ஏன்னா அதனால தான் நான் அவரை மாதிரி அகச்சினேன்னா. இந்த மூணு சந்தர்ப்பங்கள் ரசூசா சொல்லி காட்டுறாங்க. இந்த மூணு சந்தர்ப்பங்களையும் இங்கே அந்த குழந்தைகள் பேசியிருக்கின்றார்கள். எனவே இந்த இது சந்தர்ப்பங்கள் தானே, வேறு சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் பேசினபடி எங்களுக்கு வரலாறுகள் இல்லை, ஹதீஸ்கள் அப்படி சொல்லப்பட்டு இல்லை. அது முதலாவது இங்கே மூசா ஈசாலாம் பேசினா குரானே வந்தது, மற்ற ரெண்டு சந்தர்ப்பத்தையும் ரசூசா ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டினி, அதுவும் ஆதாரபூர்வமான சரியான ஹதீஸ்கள் தான். வந்து கயிர் இந்த ஈசா அலி இஸ்லாம் அவங்க பிறந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள பற்றி பல மக்கள் தவறாக பல மாதிரி எங்கட மார்க்கத்தை மக்களை பின்பற்றக்கூடிய ஆக்கள் பல மார்க்கத்தையே சொல்லுவாங்க. யகூதியால் ஒட்டுமொத்தமாக சொல்லுவாங்க விபச்சாரத்தை பிறந்தவங்க, ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்களோட ஒட்டுமொத்தமான தீர்வு அவங்க இவரை விபச்சாரத்தை பிறந்தவங்க. அந்த விபச்சாரத்தால் பிறந்தானே யார் அப்போ காரமாக இருந்தவங்க, அதில் அவங்கள ரெண்டு மாட்டிக்கிறாங்க.
அவருமாட்டி சொல்கிறாங்க இது ஜக்கரியா அலைஸ்லாம் தான் விபச்சாரம் செஞ்சு வராங்க. அப்போ அவங்க ஜக்கரியா அலைஸ்லாம் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு காரணம் சொல்லப்படி அதில் வரும் அறிவிப்பு வந்திருக்கின்ற அவங்கள கொண்டதுக்கான காரணம் இவங்களோட விபச்சாரம் செஞ்சு குத்தஞ்சாடி கொண்டதாக ஒரு செய்தி இருக்கின்றோம். அது அல்லது வேறு இன்னொருத்தர விபச்சாரம் இது சம்மந்தப்படுத்தி சொன்னாங்க. அது இது ரெண்டாவது வந்து கிறிஸ்தவரில் பெரும்பான்மையான ஆக்கள் அவங்களோட கருத்தில் இதில் ரெண்டு பாட்டி அங்கே இருக்கிறாங்க. ஒரு பாட்டி சொல்கிறாங்க அவங்க யூசுஃபுன் நஜ்ஜாரன் சொல்லக்கூடிய ஒருவர் அன்றைய காலப்போகுதியிலே அந்த அவங்க இருந்த பள்ளியில் இவங்களை மாறி பள்ளிக்கு நேர்ந்து விடப்பட்டவர் இருந்தார். அவரை இவங்க கலைய முடித்தாங்க. மரியம் அலி இஸ்லாம் அவங்க கலைய முடித்தாங்க. ஏன்னா திருமணத்து மூலமாக பிறந்தவங்க யூதர்கள் சொல்கிற மாதிரி விபச்சார பிறந்தவர் அல்ல. அப்போ இஸ்லாசத்து வாப்பாய்க்கிறார். யார் வாப்பம் கேட்டால் யூசுஃபுன் நஜ்ஜாரன் சொல்லக்கூடியவர். இது ஒரு பாட்டி. அவங்கள பெரும்பான்மையான கஷ்டம் சொல்லுவாங்க வாப்பானும் இல்லை இதுவரை இபுன்னு தான். இவர் வந்து அந்தாள மகன். அவங்கள நஸ்தாக்கள் ஆக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் அந்த யுவிலஸ்லாம் அவங்கள இதால் பிறந்ததுனால அவங்க சொல்லுவாங்க இவர் அந்தாள மகன் அண்டு சொல்லுவாங்க. இவருக்கு வாப்பா அந்த அல்லாத்தான். அப்போ அவங்களோட வருஷாரா சொல்லுவாங்க யூசுஃபுன் நஜ்ஜார் திருமணம் செஞ்சு தான் பிறந்தது சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க இபுன்னு தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டினது அவங்க அப்துல்லாஹி ரசூலுஹு. அவங்க அந்தாட ஒரு அடியார், அந்தாட தூதர், அவங்கள அந்தா படைத்தது பிக்கரிமதி மின்ஹூ. அந்தாட குன் என்ற வார்த்தை மூலமாக அந்தா படைத்தான். இதுதான் எங்களோட அக்கீதா. இதுதான் மிகச்சரியானது. சரியான கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இதை தான் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. ஏனே மாற்றப்படாத கிறிஸ்தவ மார்க்கத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனே அவங்க அந்தாட மகனோ அல்லது விபச்சாரத்தை பிறந்தவங்க அல்ல. அவங்க ஜிபில் இஸ்லாமான மூலமாக அவங்களோட ரூஹ ஊதப்பட்டு அதன் மூலமாக அவங்க உருவான ஒரு பிள்ளை தவிர மற்றபடிக்கு அவங்க அந்தாள் மகன் அல்ல. அப்துந்தாய் வரசூடு என்பதை மிகச்சரியான சொல்லுவாங்க. சரி, இன்ஷாதான் நாங்கள் இது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இன்னும் அவங்களோட விளக்கங்கள் காணப்படுகின்ற அவங்களோட பின்னால் சமூகத்தவங்க முகம் கொடுத்து பின்னால் நபி அனுப்பப்பட்டு அதுக்கு பின்னால் அவங்க வானது உயர்த்தப்பட்ட வரலாறு இருக்கின்ற இன்ஷாதான் நாங்கள் அதை அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் சொல்வோம். இது போன்ற விஷயங்களை கேட்டு பயன்படுறதாங்க தௌஃபிக் ஷேவான வாஹ்தமா அலமதுல்ல ரபுல் ஆலமின். வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.